ஜீ தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் இந்த சீரியல்களுக்கு நல்ல வரவேற்பு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று ரெண்டு சீரியல்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதில் கோகுலத்தில் சீதை சீரியலும் ஒன்று. இந்த சீரியலை பொறுத்த வரைக்குமே கதைக்களம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறனாலேயே இதுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இந்த சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இனியா மற்றும் அர்ஜுன் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆனால் தாலி கட்ட போகிற கடைசி நேரத்தில் அர்ஜுன் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. அது என்னன்னா வசுவோட ஆசைகளில் இதுவும் ஒன்று, கல்யாணம் பண்ணுற மாதிரி போய் கடைசியில் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வசு வேற மாதிரி விஷயத்துக்காக தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி. ஆனால் அதுவே தனக்கு திரும்புதுன்னு நினச்சோன்னா அவங்க ஷாக் ஆகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருனா அர்ஜுன் ஆசைக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி நிறுத்தியாச்சு, இப்போ இனியா ஒரு ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதை சமாளிக்கிற விதமாக அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்கல்ல, நான் மூணு மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லி தாலி கட்ட போகிற கடைசி நேரத்தில் கரெக்டாக அவங்க அம்மா வந்து உள்ளே புகுந்து அதை கெடுத்து விட்டுறாங்க. எப்படி வந்தாங்கன்னா டிரைவர் உத்தமன் தான் உள்ளே புகுந்து இந்த காரியத்தை கெடுத்து விட்டது. அதுக்கப்புறமா அர்ஜுன் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, எப்படியாவது அம்மாட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை ஏன் முடிவு பண்ணுங்கிறத சொல்லணும் அப்படின்னு அவர் தன்னோட ஃபேவரட் பாக்ஸை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட காட்டுறாரு. என்னதுன்னு கேட்கும்போது இதில் தான் இருக்குது பல விஷயம்னு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே இன்னும் சில சம்பவங்கள் நடந்தது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா பயங்கரமாக இனியா டென்ஷனில் இருக்கும்போது அப்போ பார்த்து கரெக்டாக வசுவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் வசு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறாங்க, கூடவே சவாடாலும் விடுறாங்க. ஸோ அப்படி தான் நேற்று எபிசோடு முடிஞ்சுது. இன்னைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க அம்மாவோட ரூமில் அர்ஜுன் அந்த பாக்ஸை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி அர்ஜுன் சொன்ன காரணங்கள் எல்லாத்தையுமே அவர் மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இனியா கையக்காலை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அந்த பாக்ஸ் எப்படியாவது ஆட்டையை போட்டு அதை வச்சு பிரச்சனை பண்ணணும், மறுபடியும் அந்த பாக்ஸை வச்சு வேற ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைநூல் காந்திமதி அதுக்கப்புறமா இனியா இவங்க ரெண்டு பேருமே நைட்டு அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிற நேரமாக பார்த்து ரூமுக்குள்ளே புகுந்து திருட்டுத்தனமாக அந்த பாக்ஸை திருடிட்டு போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக முடிச்சு அவங்க அம்மா யாருன்னு கேட்கும்போது யாருமே சத்தம் போடாமல் அந்த பாக்ஸை திருடிட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அந்த பாக்ஸை வச்சு பயங்கரமாக கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தான் இன்னொரு பிரச்சனையும் நடக்குது. மறுநாள் காலையில் அர்ஜுன் எந்திரிச்சு அந்த பாக்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அது யாருக்குமே தெரியல, அவங்க அம்மாவுக்கும் தெரியவே இல்லை. யாரோ நைட் ரூமுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது, அவங்களில் யாரோ தான் அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்களாமா. ஸோ அதுக்கப்புறமா அர்ஜுன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பார்க்குறாங்க, யாருமே வாயை திறக்கல. அப்போ கரெக்டாக வசு உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. மீனாட்சி சும்மா இல்லாமல் அவரோட பாக்ஸ் ஏதோ தொலைஞ்சு போச்சாமா, அதை நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி திடீர்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. உடனே அர்ஜுன் வசுக்கிட்ட கெஞ்சி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பாக்ஸ் வந்த மாதிரியே இல்லை. ஆனால் பாக்ஸ் எடுத்தது இனியாங்கிறது நல்லாவே தெரியும். ஒன்று இனியா இன்னைக்கு மாட்டுவாங்க, இல்லைனா வசுவோட ரூமில் அதை வச்சு வசுவை மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிற அர்ஜுன் கடைசியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறது தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி அப்படி ஒரு முடிவுக்கு வந்து கடைசியில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சி இனியா இல்லைன்னா வசு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நாம் இன்றைக்கி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இனியாவோட பிளான் என்னென்னா எப்படியாவது வசுவை இந்த கேஸில் மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது திடீர்னு ரியாக்ஷன் வேறு மாதிரி கூட மாறலாம். ஏன்னா வசு ரூமில் வைக்க போகும்போது கரெக்டாக வசு பார்த்துட்டாங்கன்னா இனியாவை கோத்துடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எந்த மாதிரி வேணாலும் ட்விஸ்ட் மாறி மாறி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட அர்ஜுன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாரு. எப்போவுமே கோத்தில் துப்பாக்கி எடுக்கிறவர் இந்த வாட்டி கண்டிப்பாக துப்பாக்கி எடுத்து மறுபடியும் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எபிசோட் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வேறு ஏதாவது பெரிய பெரிய ட்விஸ்ட்டுகள் இருந்ததுன்னா அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.